சிதம்பரம் நடராஜர் கோயில் சிற்றம்பள மேடைகள் ஆறாவது நாளாக தேவாரம் பாட வந்த தெய்வ தமிழ் பேரவை அமைப்பினருக்கு அனுமதி மறுப்பு. ஆர்ப்பாட்டம் நடத்திய 150 பேர் கைது. கோயிலை அரசே ஏற்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் தஞ்சை மணிகரசன் பேட்டி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயில் சிற்றம்பள மேடைகள் பொதுமக்கள் உள்ளிட்ட யாரும் ஏறக்கூடாது என தீட்சிதர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெய்வ தமிழ் பேரவை என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் 6 நாள் சிற்றம்பள மேடையில் ஏறி தேவாரம் பாடி வழிபடும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். அறிவித்தபடி 5 நாட்கள் போராட்டம் நடத்தி கைதான நிலையில் இன்று 6வது நாளாக நடராஜர் கோயில் சிற்றம்பள மேடைகள் தேவாரம் பாடுவதற்கு தெய்வ தமிழ் பேரவை அமைப்பினர் ஊர்வலமாக வந்தனர். சென்னை இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கிலடிகார், ஆவடி தமிழ் சைவ பேரவை தலைவர் அருள் திரு கலைகரசி நடராஜன் அம்மையார் உள்ளிட்ட சுமார் 150 பேர் வாத்திய கருவிகளை முழங்கியபடி செல்ல முயன்றனர். அவர்களை சிதம்பரம் நகர காவல்துறையினர் கீழ சன்னதி அருகில் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அவர்கள் கோயில் தீட்சிதர்களுக்கு எதிராகவும் கோயிலை அரசு ஏற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 150 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் தஞ்சை மணிகரசன், பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன், இளைஞரணி செயலாளர் குபேரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.